ஹெட்லைன்ஸ் டிவிக்கு எண்ணெய் நிபுணர் சதீஷ்ராவின் வணக்கங்கள். இந்த பதிவுல டிசம்பர் 2021 எப்படி இருக்க போகுது அப்படிங்கறத பார்ப்போம். நம்ம வழக்கம் போலவே இந்த முறையும் 1 to 31 தேதிகள் வரைக்கும் பிறந்தவர்களுக்கு மாத்திரமல்லாமல் அந்தந்த எண்களுக்குரிய ராசி அம்சத்தின்படியும் இந்த பலன்களை எடுத்துக்கொள்ளக்கூடிய வகையில தான் நான் வந்து ரொம்ப டீட்டெயில்டா அந்த பலன்களை சொல்ல போறேன். அதோட வேற ஒவ்வொரு முறையும் நான் வந்து சொல்ற மாதிரி உங்களுக்கான இலவச பொது பலன்கள் உங்களுடைய பிறந்த தேதிக்கும் பிறந்த தேதியின் கூட்டிய எண்ணிற்கும் தற்போது உங்களுக்கு அமைந்திருக்கக்கூடிய பெயர் என்ன மாதிரியான பலன்கள் கொடுக்குது அப்படிங்கக்கூடிய இலவச பொது பலன்களையும் நான் வந்து கொடுக்கறதா இருக்கேன். அதற்கான இன்ஸ்ட்ரக்ஷன் இந்த வீடியோவுடைய எண்ட்ல வரும். அதையும் டீட்டெயில்டா கேட்டு அதன்படி செயல்பட்டீங்கன்னா உங்களுக்கான இலவச பொது பலன்கள் நான் அனுப்பி வைப்பேன். இந்த மாத பலன்களை பொறுத்தவரை ஒவ்வொரு மாதத்திலும் வரக்கூடிய உங்களுக்கு ஸ்பெசிபிக்கா நல்லது செய்யக்கூடிய தேதிகள் அப்படிங்கறத பத்தி நான் டீட்டெயில்டா சொல்லுவேன். அந்த தேதிகள்லாம் நான் சொல்லியிருக்கிறதுபடி நீங்க வந்து செயல்பட்டீங்கன்னா நிச்சயம் வந்து அதற்குரிய நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைப்பதை நீங்கள் அனுபவபூர்வமாக காணலாம். அதனால பலன்களை முழுமையாக பார்த்து அதன்படி செயல்படுங்க. நிச்சயம் வந்து நிறைய நன்மைகளை நீங்கள் பெறலாம். புதனுக்குரிய 5, 14, 23 இந்த தேதிகளில் பிறந்த உங்களுக்கு டிசம்பர் 2021 எப்படி இருக்க போகுது அப்படிங்கறத பார்ப்போம். இதுல ராசியின் அடிப்படையில மிதுனம் மற்றும் கன்னி ராசியை சேர்ந்தவர்களும் இந்த டிசம்பர் 2021 பலன்களை பார்த்து பயன்பெறலாம். இப்ப இந்த டிசம்பர் 2021 எப்படி இருக்க போகுதுன்னு பாக்குறதுக்கு முன்னாடி இந்த மாதத்தின் தொடக்கமே செவ்வாயின் ஆதிக்கத்துல பிறகுது, 9 ஆதிக்கத்துல பிறகுது, அதை நீங்க தெரிந்து கொள்ளணும். இது வந்து நிச்சயம் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல மாதம் தான். நிச்சயம் வந்து ஃபெயிலியர்ஸ் எல்லாம் தரப்போறது கிடையாது. ஆனா நீங்க கொஞ்சம் மெனக்கடனம் நிறைய உடல் உழைப்பை தர வேண்டிய ஒரு மாதமாகவும் இது இருக்க போகுது. அதே சமயத்துல அதற்குரிய பலன்கள்ங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். நிறைய சமயங்கள்ல நம்ம பார்த்திருப்போம், நிறைய உழைப்போம், ஆனா அந்த உழைப்புக்கு ஏற்ற ரிசல்ட்டுங்கிறது நமக்கு கிடைக்காம போயிருந்திருக்கும். அதே மாதிரி சில பேர் என்ன பண்ணுவாங்க, சென்ற மாதத்துல இருக்கக்கூடிய குழப்பங்கள்லாம் இந்த மாசத்துல எடுத்துட்டு வந்துட்டு ரொம்ப வெக்ஸாயி போய் ஒரு முயற்சியை பண்ணாம கூட இருப்பாங்க. அது மாதிரியும் இருந்துடாதீங்க. இந்த மாசம் வந்து உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்கக்கூடிய மாதமாக இருக்கிறதுனால அது உத்தியோகஸ்தர்களாகட்டும், வியாபாரிகளாகட்டும், பெண்களாகட்டும், எல்லாருக்குமே வந்து நிறைய நன்மைகள் தரக்கூடிய ஒரு வகையில இருக்க போகுதுங்க. வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தை பொறுத்தவரை பெரிய முதலீடுகளை நீங்கள் தவிர்த்தாலே போதும். மற்றபடி உங்களுக்கு வர வேண்டிய கேஷ் ஃப்ளோங்கிறது இந்த மாதத்தில் திருப்திகரமாகவே இருக்க போகுது. சென்ற மாதங்கள்ல ஏதேனும் ஒரு கேஷ் ஃப்ளோ சரியா இல்லாம சிக்கிட்டு இருந்தீங்க, சரியா எனக்கு வந்து இன்கம் வரல அப்படிங்கிற ஒரு நிலை இருந்துச்சுன்னா அதிலிருந்து உங்களை விடுவிக்கக்கூடிய மாதமாக இது இருக்க போகுது. நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னன்னா அதிகமான முதலீட்டில் வேற ஒரு பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்றது அல்லது உங்க பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்றதை மட்டும் நீங்க தவிர்க்கணும். வரக்கூடிய மாதங்கள் உங்களுக்கு நல்லது பண்ணக்கூடிய வகையில இருக்க போகுது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க ஹை இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் மட்டும் நீங்க தவிர்த்தாலே போதும், நல்லா இருக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். உத்தியோகஸ்தர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வேற ஒரு நிறுவனத்துக்கு முயற்சி பண்ணிட்டு இருந்தீங்க அல்லது இருக்கக்கூடிய நிறுவனத்திலேயே ஒரு நல்ல சம்பளத்துக்கு எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கீங்கன்னா இந்த மாதத்தின் பிற்பகுதியில உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ரிசல்ட், நல்ல ஒரு செய்தி கிடைக்கும். அது உங்களுக்கு நிச்சயம் வந்து மன மகிழ்ச்சியை தரக்கூடிய வகையில இருக்க போகுது. அதனால ரொம்ப அவசரப்பட்டு ஒரு முடிவுகள் எடுப்பதோ அல்லது இருக்கக்கூடிய நிறுவனத்தை விட்டு வேற ஒரு இடத்துக்கு ஜம்ப் ஆகிறது அல்லது மேலதிகாரிகளை பகிர்ந்து கொள்வது இதெல்லாம் செய்யாம கொஞ்சம் அமைதியா இருந்தீங்கனாலே போதும், இந்த மாதத்தின் பிற்பகுதிங்கிறது ரொம்ப நல்ல விதமாகவே உங்களுக்கு அமைய போகுதுங்கிறத சொல்லலாம். பெண்களை பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து உங்களுடைய சேவிங்ஸ் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லா டீல் பண்ண வேண்டிய ஒரு காலகட்டமாக அமையும். ஏன்னா இந்த மாசத்துல வந்து உங்களுக்கான அத்தியாவசிய செலவுகள் எல்லாமே வந்து மாதத்தின் பிற்பகுதியில வரும் பொழுது நீங்க அதற்கான சேவிங்ஸ் வந்து மாதத்தின் முற்பகுதியில நீங்க வந்து சேஃப்கார்டு பண்ணிக்கணும். ஸோ மாதத்தின் முற்பகுதியில நீங்க எதிர்பார்க்காத வண்ணம் நிறைய பொருட்களை வாங்க வேண்டிய சூழ்நிலைகளுக்கு தள்ளப்படுவீங்க. ஆனா அது மாதிரி நீங்க வாங்கி குவிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு 2வது வாரத்திற்கு மேல வரக்கூடிய காலங்கள்ங்கிறது வெளியில கடன் வாங்கி செலவு பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கிடும். அதனால இருக்கக்கூடிய சேவிங்ஸை மட்டும் பாதுகாக்கணும். அதே மாதிரி அனாவசிய செலவுகளை முடிந்தவரை தவிர்த்துக்கோங்க. இந்த மாதம் ரொம்ப நல்ல மாதமாகவே இருக்கும் இதை நீங்க செஞ்சீங்கனாலே. இந்த மாதத்தில் வரக்கூடிய நல்ல நாட்கள் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா ஒவ்வொரு மாதத்திலையும் வரக்கூடிய நல்ல நாட்களை தேர்ந்தெடுத்து அதற்குரிய முயற்சிகள் நீங்க மேற்கொண்டாலே நீங்க அதிலே பாதி வெற்றி பெற்றிருவீங்க. அதனால அதற்குரிய நாட்களை இப்ப நான் சொல்ல போறேன், கவனமா கேட்டுட்டு வாங்க. முதல் வாரத்தை பொறுத்தவரை 1, 2 இந்த தேதிகளை வந்து ஏதேனும் ஒரு புதிய விஷயங்கள் துவக்குவதற்கோ அல்லது உங்களுக்கான பண வருவாயை பெருக்கிக் கொள்ளக்கூடிய உங்களுக்கு பணம் வந்து சேரக்கூடிய ஒரு நாளாக இது அமையுது. ஸோ கேஷ் ஃப்ளோங்கிறது நல்லா இருக்க போகுது. ஏதேனும் ஒரு
புதிய ஒரு விஷயம் வந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா இந்த தேதியில் நீங்கள் அதற்கான முடிவுகள் எடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு ஃபேவரபிளான ரிசல்ட்ஸை கொடுக்குன்னு சொல்லலாம். 4ஆம் தேதியை பொறுத்த வரைக்கும் டிராவல்ஸ்னால அனுகூலங்கள், பிரயாணங்களால் அனுகூலங்கள் பெறக்கூடிய ஒரு நல்ல தேதியாக அது அமையுது. அதே போல் ப்ரேயர்ஸ் மூலமாக உங்களுக்கு நல்ல ஒரு வழிபாடு மூலமாக உங்களுக்கான பிரார்த்தனை பலம் கூடக்கூடிய நாளாகவும் இந்த 4ஆம் தேதி அமையுது முதல் வாரத்தில். 5ஆம் தேதிங்கிறது வந்து பிறை தரிசனம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த தேதியில் நீங்கள் செய்யக்கூடிய அந்த பிறை தரிசன வழிபாடுங்கிறது உங்களுடைய மைண்டை வந்து பியூரிஃபை பண்ணும், ரொம்ப ஒரு கிளாரிட்டியாக உங்களை வந்து இருக்க வைக்கும். அப்போ நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் வந்து உங்களுக்கு பெரிய அளவுக்கு கை கொடுக்கும். 2ஆவது வாரத்தை பொறுத்த வரைக்கும் 10ஆம் தேதியும் 13ஆம் தேதியும் உங்களுக்கான ஆஸ்பிஷியஸ் டேயாக நீங்கள் வைத்துக் கொள்ளலாம். அன்றைய தினம் உங்களுக்கான அனுகூலமான நல்ல விஷயங்கள் நடைபெறும். இதே 10ஆம் தேதி பிரயாணங்களாலும் உங்களுக்கு அனுகூலம் தரக்கூடிய ஒரு நல்ல நாளாக அமையுது. அதே போல் பிரார்த்தனைகளால் நல்ல பலம் கூடக்கூடிய ஒரு நாளாக 8-14 வைத்துக் கொள்ளலாம். அந்த தேதிகளில் இஷ்டதெய்வ வழிபாடு விடுபட்ட பரிகாரங்களை செய்யும் பொழுது உங்களுக்கு நல்ல ரிசல்ட்ஸ் அப்படிங்கிறது கிடைக்கும். 3ஆவது வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கான கேஷ் ஃப்ளோ அப்படிங்கிறது 23ஆம் தேதி ரொம்ப நல்லா இருக்க போகுது. நீங்கள் அதற்கான முயற்சியை மட்டும் நீங்கள் முன்கூட்டியே செய்து வச்சுக்கணும். உங்களுக்கு இந்த இடத்துலேருந்து பணம் வர வேண்டியது இருக்குன்னா எப்போ கிடைக்கும்ங்கிறத அந்த ஒரு ஃபாலோவை பார்த்து நீங்கள் செய்து வச்சுருக்கணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு 23ஆம் தேதி உங்களுக்கு கேஷ் ஃப்ளோ வந்து உங்கள் கைக்கு வந்து சேரும். வரவே வராதுன்னு நினச்சிருந்த அமௌண்ட் கூட உங்களுக்கு வந்து சேரும். 22ஆம் தேதி பிரார்த்தனை பலம் கூடக்கூடிய ஒரு நல்ல நாளாக அமையுது. 4ஆவது வாரத்தை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு தேதியாக இருந்தாலும் அன்றைய தினம் உங்களுக்கு எல்லா வகையிலையும் அனுகூலம் தரக்கூடிய ஒரு நல்ல தேதியாகவே இது அமையுது. அது 25ஆம் தேதி. 25ஆம் தேதி நல்ல நாளாக அமையுது. உங்களுக்கான மணி ஃப்ளோவை தரக்கூடிய ஒரு நல்ல தேதியாகவும் அது அமையுது. பிரயாணங்களால் அனுகூலங்கள் பெறக்கூடிய ஒரு நல்ல தேதியாகவும் அமையுது. இந்த தேதியில் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் முடிவுகள் அனைத்துமே வந்து வெற்றியை தரக்கூடிய வகையில் இருக்கிறதோட மன மகிழ்ச்சியும் பொருளாதார வளர்ச்சியும் தரக்கூடிய வகையில் இருக்கும். இவ்வளவு நேரம் நீங்கள் பார்த்தது December 2021 உங்களுக்கான எண்ணியல் பலன்கள். ரொம்ப விரிவாக பார்த்தீங்க. நான் ஏற்கனவே ஆரம்பத்தில் சொன்னதுபடி உங்களுக்கான இலவச பொது பலன்கள் உங்களுடைய பிறந்த தேதிக்கும் கூட்டி எண்ணிற்கும் உங்களுடைய பெயர் எண்ணிற்குமே தருவதாக இருக்கிறேன். அதாவது உங்களுடைய தற்போதைய பெயர் எந்த அளவுக்கு உங்களுக்கு பொருந்தி இருக்கு அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்த மாத பலன்கள் அப்படிங்கிறது வந்து ஒரு ரெஸ்ட்ரிக்டட் டேட்டா வச்சு மட்டும்தான் நம்ம இங்கே கொடுத்துருக்கோம். உங்களுடைய பிறந்த தேதி அதற்குரிய ராசி அம்சத்தின் அடிப்படையில் தான் இங்கே நான் கொடுத்துருக்கேன். ஆனால் இது தவிர உங்களுடைய பிறந்த தேதியின் கூட்டி எண்ணுன்னு ஒரு எண் செயல்படும், உங்களுடைய பெயர் எண்ணுங்கிறது ஒன்று செயல்படும். உங்களுடைய பெயர் ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு வைங்க, அது வந்து உங்களுக்கு காலாகாலத்துக்குமே நன்மையை செய்யக்கூடிய வகையில் தான் வந்து உங்களுடைய வாழ்க்கையை அமைப்பை உருவாக்கும். அதனால தற்போது உங்களுக்கு அமைஞ்சிருக்கிற பெயர் எண் பொருந்தி இருக்கா அப்படிங்கறத நீங்க தெரிந்து கொள்வது ரொம்ப அவசியம். அதை நான் வந்து இலவச பொது பலன்களாக உங்களுக்கு வழங்குறேன். அதற்கு நீங்க செய்ய வேண்டியது என்னன்னா ஹெட்லைன்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து அதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து எனக்
அனுப்பிச்சு விடுங்க. பேர் இனிஷியலோட அனுப்பணும், பிறந்த தேதி அனுப்பும் போதே உங்களுடைய ஆக்சுவல் டேட் ஆஃப் பர்த் அனுப்பிச்சிருங்க. அதற்கு பிறகு வந்து மாற்றி அனுப்பினால் என்னால் வந்து பதில் உடனே சொல்ல முடியாது. ஏன்னா நிறைய இது மாதிரியான கால்ஸ் நான் அட்டன் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால, பிஸியாக இருக்கிற ஸ்கெடியூல்னால என்னால் அனுப்ப முடியாது. இதுக்கே நீங்கள் 3 days வெயிட் பண்ணணும். எனக்கு அனுப்பிச்சிட்டு 3 days குள்ளார உங்களுக்கான ரிப்ளை நான் அனுப்பிச்சி வைப்பேன். மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி.